செலகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம். தற்பொழுது பள்ளிகள் திறப்பு 10ஆம் தேதியும் மாற்றப்படுமா கிடையாதா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து தேதி மாற்றப்பட்டது. 6லேருந்து 10 மாற்றப்பட்டாங்க. ஆனாலும் கூட ஓகேங்களா, இன்னும் 10 நாட்களுக்கு உங்களுக்கு விடுமுறை இருக்குது. ஆனாலும் கூட 10ஆம் தேதியும் வந்து மாற்றப்படும், அன்றும் திறப்பத்திற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி ப்ரோ மாற்றுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் செல்லக்குட்டீஸ், ஏன்னா வெப்பம் என்பது அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது. இப்போ கூட வெதரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வேவ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வட மாநிலங்கள்லேருந்து நம்ம பக்கம்தான் அதிகமாக வருது ஓகேங்களா. நீங்கள் வெதரில் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு சூழலில் அது மூன்று அதிகமாக ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது அதிகமாகும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது ஓகேங்களா. ஏன்னா கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய நலன் கருதி வந்து இதுவே ரொம்ப லேட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நம்ம கவர்மெண்ட் ஓகேங்களா. 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு வச்சிடறோம் அப்படின்னு வந்து. ஆனாலும் கூட மற்ற மாநிலங்கள்லாம் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க A to Z. இப்போ நம்மளுடைய மாவட்டங்களில், அதாவது நம்மளுடைய மாநிலங்களை தமிழகத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கூட வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் தீவிரமான வெப்பம் என்பது வீச தொடங்கி இருக்கிறது ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த சமயத்தில் கூட வெப்பம் எவ்வளோ அளவு இருக்குன்னு நீங்கள் வீட்டில் பார்த்தியாவோ இல்லை வெளியே பார்த்தீங்கனாவோ கண்டிப்பாக வந்து அதிகமான வெப்பம் இருக்கும் ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பம் இன்க்ரீஸ் ஆனால் மேபி வாய்ப்பு என்பது உங்களுக்கு 13ஆம் தேதி கூட வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். இது மாதிரி சேஞ்ச் ஆகிருக்க ப்ரோ இதுக்கு முன்னாடி இயர்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்குப்பா, வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இயர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து 2-3 டேட்லாம் வந்து சேஞ்ச் ஆகி பள்ளி மாணவர்கள் ஜூலை வரைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விடுமுறை நாட்கள் என்பது 10லிருந்து 13 ஆக கூட மாறும், அதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்மளுடைய வெப்பம் என்பது மிக தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா வீச தொடங்கி இருக்கிறது. அதன் காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான விடுமுறை தொடரும் ஓகேங்களா. நம்மளுடைய கவர்மெண்ட் எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே பிக்கப் ஆகிட்டு ஒரு அட்வான்ஸாக போயிட்டுருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இப்போ கூட நிறைய செல்லக்கூடிய சொல்வீங்க 13ஆம் தேதியெலாம் மாற்ற மாட்டாங்க ப்ரோ இது ஃபேக் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் 6ஆம் தேதியிலே எல்லாரும் செல்லக்குட்டிஸ் இருந்தீங்க, 10 வருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு சில செல்லக்குட்டிஸ் நம்பிங்க, ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மாமல் இருந்தீங்க. அதே போன்று தான் இந்த ஒரு டேட்டும் 13ஆம் தேதி மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. வெயிட் பண்ணி பாருங்கள், எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சுட்டு அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதுல்ல ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 10 நாள் லீவை நல்லாவே என்ஜாய் பண்ணுங்கள் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து உங்களுடைய முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா வெளியே அதிகமாக போகாதீங்க. போனாலும் வந்து ஈவினிங் மார்னிங் மட்டும் இருங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து தான் வந்து வெயில் அதிகமாக வருது, இந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் நடுவில் இருக்க மத்திய டைமில் தான். ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் சேஃபாக நல்லா தண்ணி குடிச்சிட்டு வாட்டரெல்லாம் நல்லா குடிங்க. உங்களுடைய வந்து பாடியை ரொம்ப டெம்பரேச்சர் பண்ணாமல் கூலாகவே வச்சுருங்க ஓகேங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய செல்லக்குட்டிஸ்லாம் ஸ்கூல்ஸ் போய் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க. ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விளையாட்டுருக்கும் மோசத்தில் கூட மயங்கி வேறு சூழலெலாம் நடைபெறுது. ஸோ அதுக்காக உங்களுடைய சேஃப் முக்கியம். என்னதான் வந்து எஜுகேஷன் முக்கியமாக இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய சேஃப்டிக்கு அப்புறம் தான் எஜுகேஷன் பக்கம் போனோம். ஸோ நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும், எல்லாருமே கரெக்டாக இருங்க. அண்ட் மேலும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் விடுமுறை தள்ளி போகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கவங்க எல்லாருமே ஹார்ட் இமோஜி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்டில் தட்டி விடுங்க. அப்படி இல்லை ப்ரோ 10ஆம் தேதியே ஓப்பன் பண்ணுருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்மைலி இமோஜியை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்றதை நான் பார்க்குறேன் ஓகே. செல்லக்குட்டிஸ் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான்ஸ் A to Z எல்லாருக்கும். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசானால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. செல்லக்குட்டிஸ் பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்